சாப்பாடு திருப்பி ஆட்சி வந்துட்டா என்ன நடக்கும்? வர மாட்டாங்க, அப்படி எதுவும் வாய்ப்பு இல்லை. அவங்க ஆட்சியா? மறுபடியும் அவங்க ஆட்சியா? ரெட்டை இலைனா முதல் யாருன்னு சொல்லுவாங்க. ரெட்டை இலையில அதுலயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா சின்னம்மா வேற ரிலீஸ் ஆறாங்க இல்ல அவங்களா, முதல் அது யாருன்னு முதல் அவங்க முடிவு பண்ணணும். அதே முடிவு பண்ணாம எப்படி அவங்க அவங்க முதல் திருப்பி வருவாங்க, எப்படி வருவாங்க? அதுவே மூணா பிரிஞ்சிருக்கு. ஐயோ, இந்த கேள்வி நீங்க கேட்கவே கூடாதுங்க. திரும்பி வந்துச்சுன்னா இந்த நாடு வந்து காவி நாடு ஆயிரும். வேணவே வேணாம் சார், பெண்களுக்கு நாட்டு சுதந்திரம் இல்ல, சுதந்திரம் இருந்தாலும் பாதுகாப்பே இல்ல. இதுக்கு மேலயும் அதிமுக ஆட்சி வந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு சுடுகாதான் மாறும். ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா? ஜெயிச்சுட்டு என்ன நடக்கும்? இப்ப எங்கயாவது கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்துருவாங்க. எங்களுக்கு இப்ப காலேஜ்ல தமிழ் படிச்ச பத்தி வேல்யூ கிடையாது. இப்ப காலேஜ்ல எல்லாம் அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க உள்ள வந்துருவாங்க. ஒருவேளை வந்துட்டாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் நடக்காது தமிழ்நாட்டுல. இப்ப ஏதாவது கேள்வி கேட்டாலும் என்ன பண்றாங்க, செல்லேட் பிரச்சனை என்னாச்சு, போராட்டம் பண்ணாலும் சுட்டு தள்ளிடுவாங்க. அது மாதிரி நம்ம என்ன பிரச்சனைகள் சொன்னாலும் சுட்டு தள்ளிடுவாங்க. அதிமுக ஆட்சி வந்து கடந்த 10 வருஷத்துல வந்து நம்ம தமிழ்நாடோட கடனை எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருந்தான் போகுது. அவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை எதுவுமே கிடைக்கல, இதுக்கு மேல அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. மறுபடியும் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா விவசாய நிலங்களெல்லாம் புடுங்கி அம்மாடி அவங்கள மாதிரி ஆளுங்களான கார்பரேட் கம்பெனிக்கு எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க. வேலை வாய்ப்பு யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் சுகி சொமேட்டோல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம இருக்கு. இவங்க வந்தாங்கன்னா திருப்பியும் தமிழ்நாடு வந்து ஒரு காவி நாடா ஆயிரும். நம்ம மினிஸ்டர் எல்லாம் எடுத்துக்கோங்க, இந்த ராஜேந்திர பாலாஜி சார், அவரெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் அழகா வெளியே சொல்லியுமா வரும், ஆனா இப்ப பாருங்களேன் ஃபுல்லா காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவரை இப்படி எல்லாம் மாத்திட்டாங்க. ஒருவேளை நீங்க வாரத்துல 2 நாள் நீங்க வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு கூட ஜெயில போடுவாங்க. அது மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க திரும்ப வந்தா நான் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் தான் முடிச்சுக்கிறேன். நல்ல ஆசை காலேஜ் தான் பிகாம் முடிச்சுக்கிறேன். என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் முடிச்சிருக்காங்க, பிகாம் முடிச்சிருக்காங்க, பிஇ முடிச்சிருக்காங்க, ஆனால் இது வரையும் வேலை வாய்ப்பே கிடையாது. எக்ஸாம் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் வட இந்தியர்கள் தாங்க அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ பொலிட்டிக்கல்ஸில் நிறைய தப்பு போயிட்டு இருக்கு. அந்த தப்புலாம் ஆக்டர்ஸை கேள்வி கேட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கருத்தை சொல்ல விட மாட்டாங்க, பயமுறுத்துறாங்க. நீங்கள் இது மாதிரி பேசுனீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஹரஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பொள்ளாச்சியில் ரீசெண்டாக ஆளுங்கட்சியில் தான் நடந்தது. அவங்க ஆளுங்க தான் பண்ணாங்க. பவர் இருக்கு, பணம் இருக்குன்னா அவங்க என்ன வேணா பண்ணலாமா? சாதாரணமா ஒரு பேங்க்ல போய் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறேன், அதுல தமிழ்நாட்டுலயே வரலங்க. பாத்தீங்கன்னா இப்ப இந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒற்றுமையா இருந்தாங்க. இந்த பிஜேபி காரங்களோட இவங்க சேர்ந்துகிட்டு இந்த நாட்டை வந்து மாத்திடுவானுங்க, தமிழ்நாட்டை வந்து ஒரு காவி நாடா ஆக்கிடுவாங்க. இதுதான் இவங்களால பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. இவங்களால திரும்பி வர முடியாது, வரக்கூடாது. தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்காது, இந்தி நாடா தாங்க இருக்கும் கண்டிப்பா.